நம்ம லைஃப்பில் அதிகமாக செலவு பண்ணுற விஷயத்தில் முக்கியமாக இருக்கிறது மெடிக்கல் செலவு தான். அதுவும் இப்போலாம் மெடிக்கல் இன்சூரன்ஸ் இல்லைனா மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டை செய்ய முடியாத நிலமையில் இருக்குது, ரொம்ப எக்ஸ்பென்சிவாக ஆயிடுச்சு. இப்போ நம்ம யூஎஸில் ஒர்க் பண்ணும்போது யூஎஸ் கம்பெனிஸே மெடிக்கல் இன்சூரன்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க, அதே சமயம் அவங்க ஹெச்எஸ்ஏன்ற ஒரு ஆப்ஷனும் ஓப்பன் பண்ணுவாங்க, அதுதான் ஹெல்த் சேவிங்ஸ் அக்கௌண்ட். இந்த வீடியோவில் ஹெச்எஸ்ஏனா என்ன, அதோட பெனிஃபிட்ஸ் என்ன, அதுக்கு என்னென்ன ரூல்ஸ்லாம் இருக்குது, அதே சமயம் அந்த அக்கௌண்ட் பேலன்ஸை எப்படி இன்க்ரீஸ் பண்ண முடியும்னு தான் இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறோம். என் பேர் கார்த்தி, வெல்கம் டு துட்டு மணி மணி. முதல்ல ஹெச்எஸ்ஏனா என்னென்னு பார்த்துடலாம். இது சிம்பிளாக சொல்லணும்னா இது ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட். இந்த அக்கௌண்ட்டை மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்க்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். நம்ம யூஎஸில் ஒர்க் பண்ணும்போது எவ்ரி இயர் கம்பெனிஸ்லாம் வந்து அடுத்த வருஷத்துக்கு பெனிஃபிட்ஸ் என்ரோல் பண்ண சொல்லுவாங்க. அப்படி என்ரோல் பண்ணும்போது மெடிக்கல் இன்சூரன்ஸ் சூஸ் பண்ணும்போது ஏதோ ஒரு பிளானில் ஹெச்எஸ்ஏன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது ஒரு ஒரு கம்பெனியும் பொறுத்தது, ஆனால் மோஸ்ட் ஆஃப் எல்லா கம்பெனிஸும் இந்த ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க. உங்களோட பெனிஃபிட்ஸ் என்ரோல்மெண்ட்டை செக் பண்ணி பாருங்கள். அடுத்ததான் இந்த ஹெச்எஸ்ஏவோட பெனிஃபிட்ஸ்லாம் என்னென்னு பார்த்துடலாம். இந்த ஹெச்எஸ்ஏ யூஸ் பண்ணுற மூலமாக எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் இருக்குது. முதல்ல டாக்ஸ் பெனிஃபிட்ஸ் என்னென்ன இருக்குன்னு பார்த்துடலாம். டாக்ஸ் பெனிஃபிட்ஸ்லேயே மூணு விதமான பெனிஃபிட்ஸ் இருக்குது. முதல்ல கான்ட்ரிபியூட்டிங், இந்த ஹெச்எஸ்ஏ அக்கௌண்ட்டுக்கு நம்மளோட பே செக் மூலமாகவே அமௌண்ட் கான்ட்ரிபியூட் பண்ணலாம். அப்படி கான்ட்ரிபியூட் பண்ணும்போது நம்மளோட டாக்ஸபிள் இன்கம் வந்து கம்மியாகுது. அப்படி கம்மியாகும் போது நம்மளோட ஓவரால் இன்கம் டேக்ஸ் கட்டுற ரேட்டும் கம்மியாகும். அடுத்ததான் ஸ்பெண்டிங், இந்த அக்கௌண்ட்டில் நம்ம டேக்ஸ் கட்டாத அமௌண்ட்டை தான் டெபாசிட் பண்ணியிருப்போம். அந்த அமௌண்ட்டை வச்சுக்கிட்டு நம்ம குவாலிஃபைட் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ரீசெண்டாக பேண்டமிக்காக கேர்ஸ் ஆக்ட் அப்ரூவ் பண்ணாங்க, அதன் மூலமாக இப்போ நம்ம சிவிஎஸ்லேயோ வால்கிரீன்ஸ்லேயோ ஓவர் த கவுண்டர் மெடிக்கேஷன்ஸ்க்கு வாங்குறதுக்கு இந்த அமௌண்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த டேக்ஸ் பெனிஃபிட்டாக இன்வெஸ்டிங், இதை பற்றி நான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறேன், ஆனால் இப்போதைக்கு தெரிஞ்சுக்கோங்க, இந்த அக்கௌண்ட் மூலமாக நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது இதில் வர ப்ராஃபிட்டுக்கு எல்லாமே டேக்ஸ் கிடையாது. இன்னொரு முக்கியமான பெனிஃபிட் வந்து ரிட்டையர்மெண்ட் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்க்கு சேவ் பண்ணலாம். இப்போ சின்ன வயசு இருக்கும்போது அவ்வளோவா மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்லாம் ஆகாது, ஆனால் வயசாக ஆக மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் அதிகமாகும். அப்போது இந்த ஹெச்எஸ்ஏ அக்கௌண்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த பெனிஃபிட்டாக இந்த அக்கௌண்ட்லேருந்து எப்போ வேணாலும் நம்ம வித்ரா பண்ணிக்கலாம். நீங்கள் எப்போ வித்ரா பண்ணாலுமே அந்த அமௌண்ட்டை குவாலிஃபைடு மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்க்கு மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். அப்படி நம்ம வேறு எதுக்காச்சும் யூஸ் பண்ணால் நம்ம 20% பெனால்ட்டியும் இப்போதைக்கு இருக்க என்ன இன்கம் டேக்ஸ் ரேட்டோ அந்த டேக்ஸ் கட்டணும். நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குறது தான் குவாலிஃபைடு மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ். கோ பேமெண்ட்ஸ்க்கு, கோ இன்சூரன்ஸ்க்கு, இல்லை டிடெக்டபிள் எக்ஸ்பென்சஸ்க்கு, இல்லை டென்டல் கேர், விஷன் கேர், ஐ கிளாஸஸ், கான்டாக்ட் லென்சஸ், ப்ரிஸ்கிரிப்ஷன் ட்ரக்ஸ், அப்புறம் ஓவர் த கவுண்டர் மெடிக்கல் ஐட்டம்ஸ், இந்த எக்ஸ்பென்சஸ்க்குலாம் நீங்கள் இந்த ஹெச்எஸ்ஏ அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். 65 வயசுக்கு அப்புறம் இந்த அக்கௌண்ட்டை நீங்கள் எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அப்படி வித்ரா பண்ணும்போது எந்த ஒரு பெனால்ட்டியும் கிடையாது. ஆனால் அப்போ என்ன டேக்ஸ் ப்ராக்கெட்டில் இருக்கீங்களோ அந்த இன்கம் டேக்ஸ் கட்டி தான் வித்ரா பண்ண முடியும். அடுத்த பெனிஃபிட் வந்து எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன். இந்த ஹெச்எஸ்ஏ பிளான் எம்ப்ளாயி மூலமாக வரும்போது எம்ப்ளாயியும் சம்டைம்ஸ் ஒரு $500 இல்லை $2000 வரைக்கும் அவங்க கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. உங்கள் பெனிஃபிட்ஸ் என்ரோல்மெண்ட் பண்ணும்போது இதை டீட்டெயிலாக செக் பண்ணிக்கோங்க. கடைசியாக இந்த கான்ட்ரிபியூஷன்ஸ்க்குலாம் யூஎஸ் கவர்மெண்ட் ஒரு லிமிட் வச்சிருக்காங்க. நீங்கள் இண்டிவிஜுவலாக கான்ட்ரிபியூட் பண்ணும்போது வருஷத்துக்கு $3600 நீங்கள் இதில் கான்ட்ரிபியூட் பண்ணலாம். அதுவே இண்டிவிஜுவல் ஃபேமிலி பிளான் இருக்கும்போது வருஷத்துக்கு $7600 நீங்கள் இதில் கான்ட்ரிபியூட் பண்ணலாம். அடுத்ததான் எப்படி இந்த ஹெச்எஸ்ஏ அக்கௌண்ட் பேலன்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த அக்கௌண்ட் பேலன்ஸை வச்சுக்கிட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். அந்த ஹெச்எஸ்ஏ பேங்க் ப்ரொவைடரே நிறையா மியூச்சுவல் ஃபண்ட் ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க. அதே மாதிரி இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை வர ப்ராஃபிட்ஸ்க்கு எல்லாமே வந்து டேக்ஸ் கிடையாது. நம்ம எப்போ இன்வெஸ்ட் பண்ணாலுமே அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டோட ஃபீஸையும் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பற்றியும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும். அந்தளவுக்கு உங்களால் பண்ண முடியலன்னா எப்போ இன்வெஸ்ட் பண்ணாலுமே S&P 500 இல்லை ஒட்டுமொத்த US ஸ்டாக் மார்க்கெட்லையும் இன்வெஸ்ட் பண்ணுற மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நான் என்னோட ஹெச்எஸ்ஏ அக்கௌண்ட் பேலன்ஸை 20% ஸ்மால் கேப் கம்பெனிஸ்லையும், 20% மிட் கேப் கம்பெனிஸ்லையும், 20% க்ரோத் கம்பெனிஸ்லையும், 40% லார்ஜ் கம்பெனிஸ்லையும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். நம்ம மெடிக்கல் செலவுக்கு உங்களுக்கு உடனே காசு தேவைப்பட்டுச்சுன்னா இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் நம்ம சீக்கிரமாக செல் பண்ண முடியும். அப்படி செல் பண்ணும்போது 1-3 பிஸ்னஸ் டேஸ்லேயே நம்ம அக்கௌண்ட்டுக்கு கேஷ் வந்துடும். ஒரு லாக் இன் பீரியட்லாம் எதுவும் கிடையாது. இப்போ நீங்கள் ஒரு ஜாப்லேருந்து இன்னொரு ஜாபுக்கு மாறினீங்கன்னா இந்த ஹெச்எஸ்ஏ அக்கௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த ஹெச்எஸ்ஏ மூலமாக நீங்கள் ஏதாச்சும் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை செல் பண்ணிட்டு தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். இந்த ஹெச்எஸ்ஏ அக்கௌண்ட்டை கண்டிப்பாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணுட்டு அவசியம் இல்லை. ஆனால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடிவு பண்ணிட்டீங்கன்னா இந்த மூணு விஷயத்தை கம்பேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு அக்கௌண்ட் மேனேஜ்மெண்ட் ஃபீஸ், அப்புறம் ஆன்லைன் ஆக்சஸ் கொடுக்குறாங்களா, அடுத்தது இன்வெஸ்டிங் ஆப்ஷன்ஸ் என்னென்ன கொடுக்குறாங்க. கம்பேர் பண்ணும்போது பழைய ஹெச்எஸ்ஏ அக்கௌண்ட்டே பெட்டராக இருக்குன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர்லாம் பண்ணாமல் 2 ஹெச்எஸ்ஏ அக்கௌண்ட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அப்போ தான் யூடியூப் அல்காரிதம் மற்றவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணணும். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முடிஞ்சால் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அன்டில் ஐ சி யூ நெக்ஸ்ட் டைம், பி சேஃப், கீப் ஸ்மைலிங், தேங்க்யூ.